கார்த்தி வணக்கம். என்ன வீர், எங்க இருக்கீங்க? இலங்கையிலயா? ஆமா கார்த்தி, இலங்கை பத்தி எரியுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா கார்த்தி, அது போயிட்டு இருக்கு, அது ஒரு இது போயிட்டு இருக்கு. அது நம்ம ரொம்ப நிறைய அதை டீப்பா டிஸ்கஸ் பண்ண வேணாம், ஏன்னா நிறைய ஏற்கனவே இந்தியன் மீடியா அது பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணுது. இங்கேயும் பயங்கர எல்லாம் ப்ரொஜெக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாமே பயங்கரமா இருக்கு. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கே வந்து ரொம்ப இதா இருக்கும். ஆனா அப்புறம் அங்க ஷூட்டிங் நடக்குதா? இல்லைங்க, கர்ஃபியூ போட்டிருக்காங்க கார்த்திக், 2 டேஸ் கர்ஃபியூ போயிட்டு போட்டிருக்கு. கர்ஃபியூவில் எடுக்க முடியல, எடுக்க முடியாது. ஓகே, அப்ப நீங்க வந்துட முடியாது, இந்தியாவுக்கு வர முடியாதோ? இல்லை இல்லை, அப்படி லாக்லாம் இல்லை கார்த்திக், இப்போ இருக்கும். இதான் இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாம் போயிட்டாங்கல்ல, இன்னும் அது இன்னொரு ஒரு ஒரு 2-3 டேஸில் இன்னும் இந்த இதுக்காக தான் வெயிட்டிங்கு. அந்த இது எல்லாமே தகர்த்துருவாங்க நாளைக்கு. இன்னைக்கு ஆர்மிலாம் இது பண்ணிருக்காங்கல்ல, அதனால வந்து எல்லாம் இதாகும். அதுக்கு முன்னாடி இந்த இது காத்து வாக்குல ரெண்டு காதல் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. பட் எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை எனக்கும் ஓகே தான், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போன மாதிரி இருந்தது. அது ஓகே தான். பட் பார்க்குறப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குத்து கொலை இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஜாலியாக எதை எப்படியும் நல்லா சிரிச்சுட்டு வந்துட்டு நல்ல என்ன சொல்றோம் ஒரு ஃபன் ஃபில்லிங்காக இருந்தேன். அப்படி அப்படி வேணா அந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட்ல வேணா வச்சுக்கலாம். இவன் நசுக்கிட்டான், இவங்களை ஒடுக்கிட்டான், அந்த அதெல்லாம் அந்த மாதிரி பஞ்சாயத்தோ இல்லை வேலன்ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு படம். ஆனால் அதுக்குமே பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. நீங்கள் போன வாரம்லாம் வரல, என்னையெல்லாம் வந்து எவ்வளோ பேர் வந்து இப்போ பொண்ணுங்கலாம் வந்து இதனை ஆடம் டீசிங்காக டீசிங்லாம் பண்ணி என்னை திட்டி என்னைய ஆணாதிக்கம் பிடிச்சவன் என்னென்னமோ பேசி என்ன ப்ரோ சொல்றீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேங்க, ரொம்ப லைட் ஹார்ட்டடான படம்ங்க. ஒரு பொண்ணுலாம் வந்து என்னை திட்டாங்க ஸ்பேஸ்ல வந்து. இங்க என்ன சொல்றீங்க? இங்க வேற காத்து வாக்குல நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ஏங்க, இது எல்லாரும் கேட்டுதானே இருக்காங்க. ஒரு 10 அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் நினைக்கிறேன் மாதர் சங்கம் கொந்தளிச்சு பெரிய சமயம். அப்ப நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் ஷூட்டிங்ல, பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு. நான் வந்து படம் பார்த்தேங்க, படம் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாலியா வந்து கொஞ்சம் சிரிக்கிறது. அந்த கோயில் சீன்ல எல்லாம் வந்து காலில் உள்ள சீன் எல்லாம் இருக்குல்ல, நல்லா தரவா இருந்து. தலைவா, நிஜமா தலைவா, நீங்க வந்து உண்மையில அந்த லிங்க் உங்க தேடி எடுத்து அனுப்புறேன் கேளுங்க. ஒரு 5 பொண்ணுங்க வந்திருந்தாங்க, 2 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, மிச்சம் ஒரு 3 பேர் வந்து இப்போ இங்கிலீஷ்லாம் திட்டினாங்க, இங்கிலீஷில் திட்டினாங்க. எங்கே போயிடுச்சு இப்போ விசா வந்து? நான் வந்து இப்போ ரேப் த்ரெட்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பயங்கரமாக போச்சு அதெல்லாம். அது ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு நாள் அந்த படம் வியாழக்கிழமை வந்ததா வெள்ளி சனி ஞாயிறு மூணாவது நாள் நைட்டு. ஐயோ, நம்மளை போட்டு மே 1 நினைக்கிறேன் அன்னைக்கு. அது சம்பவம் இல்லை ப்ரோ, சரித்திரம் அது. என்ன லிங்க் அந்த ஷேர் பண்ணி விடுற பாருங்க, அது அதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் கேளுங்க. அவங்களுக்கு இல்லை இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 2 பொண்ணுங்க வந்து ஒரு பையனுக்காக அடிச்சுக்கிற மாதிரி காட்டுறீங்க, அப்ப வந்து நீங்க பெண்கள்லாம் வந்து தப்பா காட்டுறீங்க. பெண்கள்லாம் அந்த மாதிரி தோணவே இல்லையே கார்த்திக், படம் பார்க்கும்போது தோணவே இல்லையே கார்த்திக். உங்களுக்கு தோணாதுங்க, உங்களுக்கு எப்படிங்க தோணும் அப்படின்னு சொல்லிதான் இப்படிதான் உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போனது அது ஒரு 3 மணி வரைக்கும் போய் நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு அவங்க கிட்ட பேசி. இல்லப்ப, விக்கி எடுத்த அந்த படம் எல்லா படம் பாருங்களேன். நீங்க வந்து விக்கி விட்டுருங்க, விக்கி போட ட்விட்டர்லாம் போய் கீழே கமெண்ட்ஸ் பாருங்க, அதுல ஒரு 5-6 பேர் இருப்பாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாவே எதுவுமே இல்ல, ஏதோ எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்னு நடக்குது, சண்டையை போடுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப அப்படி அதான் ஓமை கடவுள் எவ்வளவு பிரீஸியா இருந்துச்சு பாருங்களேன். அந்த படம் பாட்டு வெளில வரும்போது அது ஒரு ஒரு இது இருந்துச்சு இல்ல,
அது ரொம்ப நாள் ஆகுது. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதே இல்லையா, இல்லை அதெல்லாம் மறந்துட்டோமா, அதெல்லாம் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே போகிறது இல்லையா யாருமே. கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்தாலும் கூட நல்லா இருந்துச்சு. இறங்கிட்டாங்க இப்ப வந்து நீ சொல்றதா, எனக்கெல்லாம் சத்தியமா நான் என்ன சாணிக்காய் எனக்கு பாக்கணும் கூட தோணல கார்த்திக். எனக்கு வந்து அதை நான் வந்து அது ஏன்னே எனக்கு தோண மாட்டேங்குது, எனக்கு பார்க்குற அந்த மூடே வரவும் மாட்டேங்குது. இப்போ இன்றைக்கெலாம் பிரேக் தான், எனக்கு ஆனால் பார்க்கணுன்ற ஒரு மூடே வரல, அது ஏன்னே தெரியல. ஒரு வேளை நம்ம ரசனை கிருஷ்ணன் கிட்டு போச்சா என்ன என்ன கருமம்னு தெரியல, நம்ம ரசனை கிட்ட என்னன்னு தெரியல. இல்லை ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 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 வந்து எலைட் ஆடியன்ஸ், அந்த ரொம்ப எலைட்டா அந்த இந்த படம் எல்லாம் பாக்குறாங்கல்ல, டொரண்டினோ படம், கில் பில், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாக்குறவங்களுக்கு அது அந்த படம் பிடிக்கும். தமிழ்ல வந்திருக்கும் ஒரு அந்த மாதிரி படம்ன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கோங்க. ரிவ்யூவா இல்ல இல்ல, ரிவ்யூவா நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு பெருசா பிடிக்கல அந்த படம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க நம்ம ஸ்பேஸ்லயே. எனக்கு ஒரு டவுட் கார்த்திக், இப்ப இந்த ஓடிடில ரிலீஸ் ஆகுதுல ஒரு படம், அந்த படத்துக்கு அது ஹிட்டு ஃப்ளாப்பு இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதை வச்சு வந்து எதை வச்சு வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க? இப்போ இப்போ ஒரு டைரக்டர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு டைரக்டர் இருக்கு, அப்படி அந்த டைரக்டருக்கு நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறேன், அது மொதல் படமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மொதல் படத்தை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க? இப்போ நான் அடுத்த எனக்கு ப்ரொடியூசர் வருவாங்களா, இல்லை அது எப்படி கன்சிடர் ஆகும்? இப்போ படம் ஓடுது ஓடலை அப்படின்னு நம்ம தியேட்டரில் பார்க்குறோம்ல. இப்போ ஓடிடியில் எந்த மாதிரி, இப்போ சர்பட்டா மாதிரி ஒரு படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து இது பண்ணுறாங்க, அது தெரியுது வெளியில் நல்லா தெரியுதுன்னா ஓகே. இப்போ இந்த இப்போ மற்ற படங்களுக்கெல்லாம் அது எப்படி வந்து அது கால்குலேட் ஆகுது, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் ஓடிடியில் ரெவன்யூ கால்குலேட் பண்ணவே முடியாது, படத்தை வித்துருவீங்க. சரி, என்னன்னா அந்த படத்துக்கு வியூஸ் பொறுத்து தான், யூடியூப் மாதிரி ஓடிடி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து. அவங்க எப்படி கணக்கு வச்சுருப்பாங்கன்னா, இந்த படத்தை வாங்கி நம்ம போடுறோம், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது, எவ்வளோ வியூஸ் வருது, அவங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, ஒரு 100,000 பேர் பார்த்துருவாங்களா நம்ம பட்ஜெட்டுக்கு. உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ அப்போ அவங்க சொல்றதா கணக்கா? இப்போ வந்து இப்போ நான் சொன்ன ஹாட் ஸ்டாரில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை. ஆமாம் ஆமாம், அவங்க சொல்றதா, அவங்க சொல்றதா கணக்கு. இது அவங்க ஆனால் சொல்லிடுவாங்களா, அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களா? சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க ட்ரூன்னு சொல்றதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதா கார்த்தி? இப்போ எந்த இந்த படம் சரியா இருக்கு, அவங்க வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவாங்க, எல்லார்கிட்டயும் தான் சொல்ல மாட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கிட்ட உண்மை சொல்லிடுவாங்க, நிலவரத்தை சொல்லிடுவாங்க. ஆ சொல்லிடுவாங்க, இல்ல சார் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல, இல்ல சார் நாங்க எதிர்பார்த்தது நல்லா வந்திருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அத ப்ரொடியூசர் வெளிப்படுத்தினாதான் நமக்கு தெரியும், இல்லட்டா தெரியாது. அது நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் வச்சே தெரிஞ்சிடலாமே, இங்க இருக்க ரெஸ்பான்ஸ் வச்சே கண்டுபிடிச்சா. இப்ப ஜெய்பீம்லாம் வந்து நீங்க என்ன சொன்னாலும் அந்த படம் ஹிட்ன்றது ஊருக்கே தெரியும். ஒரு சர்பட்டா இதெல்லாம் வந்து தெரிஞ்சில்ல, அந்த மாதிரி வாஸ்டா தெரியும் போதுதான் அதோட ஹிட்ன்றது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகணும், அது வந்து எல்லா இடத்துலயும் கிரியேட் ஆகணும். இந்த படம் நல்லா இருக்கமே மண்டேல அது விட்டுருக்கு, நம்ம சர்பட்டா ஜெய்பி கூட பெரிய ஹீரோ நடிச்சது, அதை விட்டுருவோம், மண்டேல கிரியேட் பண்ணிச்சுல ஒரு இது. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும் இல்லையா? அந்த மாதிரி கிரியேட் ஆகணும். அப்படி தானகாரன் பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு தான், தானகரன் ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணிச்சுல, நல்ல படம் நிறைய பேர் பார்த்தாங்கல்ல, அது அந்த மாதிரி வியூஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இப்போ இவங்க சோசியல் மீடியால போட என்ன ஒன்று ஃபேமிலி அனுப்பிச்சு நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மூக்குத்தியம்மன் பார்த்துருப்பாங்க, அதுவும் நல்லா போயிருக்கும், ஏன்னா அது ஃபுல்லா அந்த லாக்டவுன் டைம்ல வந்தது, தீபாவளி அப்போ. அப்போ வேற எந்த படங்களுமே பெருசா ரிலீஸ் ஆகல, லாக்டவுன் ஃபுல்லா ஓப்பன் ஆகல, கொஞ்சம் ஓப்பன் ஆயிருந்தது. அதுவும் நல்ல ரீச் இருந்திருக்கும். நல்ல ரீச்ன்றது வந்து நல்ல ரீச்னா அந்த வியூஸ் வச்சு கால்குலேட் பண்ணி அதோட லாவ நஷ்ட கணக்கெல்லாம் வந்து புடிச்சுட்டு சொல்லிடுவாங்க, இல்ல இப்படி போயிருக்குங்க இப்படி வந்திருக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. சூரரை போற்று மூக்குத்தியம்மன் ஒரே நாள்ல வந்ததுல தீபாவளிக்கு வந்தது. ஆமா ஒண்ணா வந்தது. இப்ப சூரரை போற்றுக்கு என்ன, அந்த சூரரை போற்று வந்து
ஒரு நல்ல ரொம்ப ஜாஸ்தியான வியூஸ் இருந்திருக்கும்ல கார்த்தி. சூரரை போட்டிருக்கு, சூரரை போட்டிருக்கு தான் பெரிய லான்ச்சு. ஓடிடிக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட், ஓடிடியில் பெரிய மார்க்கெட் இருக்குன்னு கிரியேட் பண்ணது சூரரை போட்டிருக்கு. இப்ப ஆனா ஓடிடியில இந்த இப்ப சின்ன படங்களுக்கு உண்டான விஷயங்கள் எப்படி கார்த்திக் இருக்கு? இப்ப எதுவுமே பெருசா கிளிக் ஆகலையே. இப்ப ரீசெண்டா வந்த எந்த சின்ன படங்களும் பெருசா காணக்காரன் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் வேற எந்த படம் பெருசா ரீச் இல்லை. நான் டைம் உங்க டைம் ரொம்ப எடுத்துக்கிறேன், நிறைய பேர் கேள்வி. இல்ல இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனாலதான் அவங்களே குறைச்சிட்டாங்க சின்ன படங்கள் வாங்குறதுலாம். இன்னொன்னு ப்ரொடியூசர்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எப்படின்னா, இப்ப எஸ்கே பாட்டிஸ் மதன் சார் வந்து அந்த விலங்கு எடுத்தார் ஜீல. ஓகே, அது இட்டானோன்னா அவரை கூப்பிட்டு சார் இன்னும் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுங்க, வெப் சீரிஸ் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் அவரை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல கண்டென்ட் இருக்கும் இவங்க கிட்ட அப்படின்னு பாருங்க. புது புது இது கேக்குறாங்க, நிறைய வர ஆரம்பிச்சிருச்சோ. எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக கூட என்னை வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட்ஸ் கேட்குறாங்க. அதை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பயங்கர ஓப்பனாக இருக்குன்ற மாதிரி ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி ஒரு ஒரு வருஷத்துக்கு கமிட் பண்ணிட்டாங்க. இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா 41 கண்டென்ட்டாக அவங்க லாக் பண்ணி முடிச்சுட்டாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் 1 இயருக்கு ஒன் இயருக்கு வர போறத முடிச்சு வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொன்மகள், எல்லாருமே சொல்றேன் பொன்மகள், பொன்மகள் வாங்குவோம், பொன்மகள் வந்தாலும் வாங்குவோம், சூரரை போட்டு வாங்குவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை. அவங்க வரும்போதே ஒரு பெரிய பிளான் தான், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிளான் போட்டு இதுக்கு அடுத்து இதை பண்றோம், இதுக்கு அடுத்து இது பண்ணும் முன்னாடியே லாக் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கு, எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. அதை அதை கதையெல்லாம் கேட்கறதுக்கே வந்து நிறைய இப்போ எல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுது, ஏன்னா நிறைய ஓடிடியில் வந்து கதை கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே வந்து ஒரு நான் உங்கள்கிட்ட இருக்கா இது இருக்கா ஸ்கிரிப்ட் இருக்கா ஸ்கிரிப்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட இப்போ நம்மகிட்ட கேட்குற அளவுக்கு நிறைய தூரத்துக்கு வந்து நிறைய ஓப்பன் ஆகுது. அது அது இப்போ அது ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்கிறேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது. ஆமா, அது ரொம்ப நாளாச்சு நாய் ஓப்பன் அந்த மாதிரி. சரி, எல்லாரும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, எல்லாரும் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ கார்த்திக். இல்ல இல்ல, இப்போ உங்க டைரக்டரே அந்த இது லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ணாருல்ல, அந்த டைம்லயே ஆயிடுச்சு அது. அந்த டைம்லயே அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க வெப் சீரிஸ் அதெல்லாம் பண்றதுக்கு. இப்போ ஆகா ஆகா லான்ச் பண்ணாங்கல்ல, ஆகா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய பேர் கிட்டத்தட்ட 11, 12, 15, 20 பேர் வந்து சொல்லி அந்த கண்டென்ட்லாம் ஓகே பண்ணி உள்ளே இறக்கியிருக்காங்க உள்ளே. மாத்து ஹூட் வரப்போகுது. அப்படியா? சூப்பர். ஜிஎஸ் ஸ்டுடியோஸும் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அது வரும் கொஞ்சம் மேக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஆனப்பட்ட வர வரும். என்னன்னா அதெல்லாம் இப்போ 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 நல்ல அதான் சொல்கிறல, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாட்டான படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கு கார்த்தி. ரொம்ப ரொம்ப மோசமான ஹேட்டர் அது இது சண்டை இது எல்லாம் போயிட்டுருக்கிறப்ப ரொம்ப லைட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப எப்படா ஒரு இப்போ டான்லாம் இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது கார்த்தி. ஏதாவது ஏதாவது ஒன்று வந்துமா, ஏதாவது ஒன்று பார்த்தா நல்லா இருக்குமா, ஏதாவது அந்த மாதிரி வராதா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. கார்த்திப், இந்த ஓடிடி பத்தி பேசும்போது தனஜெயன் சார் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அவர் என்ன சொன்னார்னா, சில ஓடி பெரிய பெரிய ஓடிடிஸ்லாம் நல்ல பெரிய ஆக்டரா பெரிய டைரக்டரா அப்படின்னு பார்த்துட்டு படமே பார்க்காம சைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஓடிடியில. அது உண்மையா கார்த்தி? இந்த மாறன் பெரிய ஹீரோக்கு மட்டும், பெரிய ஹீரோக்கு மட்டும், அது பெரிய ஹீரோக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் படம் பார்த்துதான் வாங்குவாங்க. பெரிய ஹீரோ படங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சூர்யா படம், தனுஷ் படம்லாம் வாங்கும்போது வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்குன்றதுனால அதை வந்து கமிட் பண்ணிடுவாங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே. ஆனால் சின்ன படங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் 99% படம் பார்த்துருவாங்க, படம் பார்த்து கமிட் பண்ணுவாங்க.
ஒண்ணு நீங்க கேட்க கூடாது, பாத்துட்டு பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அது அப்பப்ப அப்படிதான் நடக்கும். கார்த்திக் பிரதர் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க ஜிவி. நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. இல்லை உங்கள் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் நிறைய மெசேஜ் வந்துருந்தாங்க போல இருக்கு. தர்ஷா மேம் யாரோ ஐடியெலாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது ஏதோ தம்பி காமெடி. நான் உடனே தெரியுமா டிஎம் டிஎம்ல போய் மெசேஜ் பண்ணேன். இல்லை இல்லை நான் பார்த்தேன். இல்லை இந்த ஹனி ட்ராப்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க, அதெல்லாம் பெரிய பெரிய பொலிட்டீஷியன் பிக் ஷாட்ஸ் தானே பண்ணுவோம். உங்களெல்லாம் ஹனி ட்ராப் பண்ணி என்ன பண்ண போகிறானுங்க? நம்ம அந்த அளவுக்குலாம் ஒருத்தலன்னு அவங்களுக்குன்னு தெரியல. நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே நீங்க பண்ணா கூட நான் நீ என் நம்பர் கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ண கூட நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இல்ல அவங்க போட்டிருக்க வேர்டிங்ஸ் தான் செம காமெடியா இருந்துச்சு. நாட் ஏபிள் டு ஹியர் யுவர் மெலிஃபுலஸ் வாய்ஸ். செம காமெடியா அனுப்பிச்சிருந்தானுங்க. யாரா எங்க அதுல கண்டுபிடிக்க மாட்டேன் நானு. தெரியாது இந்த இது பொன்னியின் செல்வன் வெப்சீரிஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த், அது எப்போ அதான் ஸ்டார்ட் ஆகுறாங்களா இல்லை என்ன என்ன ப்ராசஸில் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்கு? அது கரெக்டாக தெரியல ப்ரோ. ப்ரீ ப்ரொடக்ஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன லைவாக இருக்குமா இல்லை ஃபுல்லாக அனிமேட்டட் மாதிரி பண்ணுறாங்களா? அது அனிமேட்டட் மாதிரி தான் நினைக்கிறேன். அது அவங்க போட்டதுலேயே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்களா என்ன கொடுத்துருந்தாங்க தெரியல, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். லைவாக இருக்காது, அனிமேட்டடாக தான் இருக்கும்னு. சரி அந்த படமும் வெப் சீரிஸ் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கார்த்தி. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலாக கரெக்டாக எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க? இது வரைக்கும் அந்த கதையை எனக்கு தெரியாது, நான் படித்ததும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க அது சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி அது படமா வருமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு விட்டுட்டேன். இல்ல நான் கதையெல்லாம் கேட்கல. அது வந்து இப்ப வந்து எப்படி ஒரு சோழர்கள்லாம் ரொம்ப சோழர்கள் ஆத்தென்டிக்கா காட்டணும் அப்படி எடுப்பாங்களா? சரி இல்ல ஒரு ராஜாவை காட்டணும் அந்த மைண்ட் செட்ல எடுப்பாங்களான்னு நான் கேட்டேன். 1001 காட்டின மாதிரி காட்டுவாங்களா இல்ல அந்த மாதிரி இல்ல இருக்காது அந்த மாதிரி ராஜாவை காட்டணும் அந்த மகாபாரதம் மகாபாரதம் பேட்டர்ன்ல இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, நான் படிக்கல அப்படின்றத படிக்கலன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க என்னை மாதிரி. தெரியல தெரியலன்ற தெரியலன்னு சொல்றது வந்து சூப்பர் கார்த்தி. கரிகால சோழன் வந்தியத்தேவன் அது இதுமாங்க. ஏதோ இல்ல அந்த கேரக்டர் பேரா தெரியும், அதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் படிச்சது இல்ல அது. பட் பரவாயில்ல நீங்க அதை கேட்ட உடனே வந்து தெரியலன்றத வந்து இல்லைங்க அதை பத்தி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க. கருப்பு பெயர் அடிச்சு கூட்டு வந்துட்டு அவங்கள மட்டும் இதா கிடைச்சேன். படமா அது எப்படி வரும், ரொம்ப ஒரு மாதிரி ஆத்தென்டிக்கா எடுக்கிறேன்னு சொதப்ப போறாங்களா இல்ல ஒரு மாதிரி கிராண்டியரா காட்ட போறாங்களான்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஒரு காமிக்கலா ஒரு ரொம்ப ஜோலியாண்டே இருப்பாங்க. நான் வந்து அவரு சார் இப்ப இல்ல இன்கேஸ் அவர் இருந்திருந்தாருன்னா மாநாடுல எந்த ரோல் சார் பிளே பண்ணிருப்பாரு? 100% யோசிச்சிருப்போங்க. 100% வந்து ஏதாவது ஒண்ணு. நாங்க வந்து ஈவன் நான் மைண்ட்ல ரெண்டு ரோல் வெச்சிருந்தேன், இந்த பண்ணிட்டலாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் கேட்கலாம். கண்டிப்பா வந்து நம்ம அந்த மினிஸ்டர்ஸ் பண்ணிருந்தோம்ல, நம்ம மினிஸ்டர்ஸ் பண்ணிருந்தோம்ல, அதுல ஏதாவது ஏதாவது டிஃபரண்ட்
டெஃபினட்டா வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா வந்து சாருக்கு வந்து பெரிய சென்டிமெண்ட் இருக்கு. ஏன்னா சண்முகம் சாரோட எல்லா படத்துலயும் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். நீ ஈவன் சென்னை 22 பாத்தீங்கன்னா அத வந்து அந்த கண்டினியூஷன் விட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே வந்து நாங்க வந்து அதுக்காக தான் அந்த அந்த ஷார்ட் இருக்கும். தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுற கட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மிர்ச்சி சிவாட்டு பேசுற கட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சார் வந்து அது எப்பயுமே பிளான். எங்களுக்கு அந்த சென்டிமெண்டாவே ஒர்க் ஆச்சு. நீங்க அந்த சரோஜா பீரியட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் சரோஜால சேர்ந்த டைம் அந்த சீரியல் ஷூட்டிங்ல இருப்பார். ஆமா, அது வந்து எங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டிமெண்ட் நாங்க எப்பயுமே அவர் அப்போ கூட வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லுவார் என்னன்னா வந்து இந்த பானாடு இல்லாதப்ப கூட வந்து பார்ட்டி படத்துலையும் சரி மாநாட்டிலையும் சரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எங்களுக்கு. எங்களுக்கு அவர் வந்து பெரிய சென்டிமெண்ட் மாதிரி கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து அது டெஃபினட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். சார் இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுல டவுட்டே இல்ல. வாகை சந்திரசேகர் சார் ரோல் எல்லாம் பண்ணியிருந்தா அப்படியே மாத்தாயிரு. இல்ல இல்ல, அந்த ரோலுக்கு நம்ம யோசிச்சிருப்போமான்னு தெரியல, பட் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு போர்ஷன்ல வந்து நம்ம கண்டிப்பா வந்து இன்கார்பரேட் பண்ணிருப்போம். ஏதோ ஒன்று ஒரு சின்ன நகைச்சுவையாவோ இல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதோ ஒரு பார்ட்ல வந்து ஒரு அங்கமா இருந்திருக்கும் அப்படி. சென்டிமெண்ட்ஸ் அந்த இது நிறைய இருக்கு சாருக்கு, அது இருக்கு.